வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/6/2023 ஆணி மாதம் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், தான் உண்டு தன் காரியம் உண்டு என்று எல்லா காரியத்திலும் ஜெயம், அனுகூலங்கள், முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலங்கள், சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்திலும் ஈடுபடுவது, மனதில் இருந்த அயற்சி, மனதில் இருந்த பயம் எல்லாம் நீக்கி எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்று 20 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே தெம்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. பயணங்கள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு உண்டாக உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது இன்று மிக மிக முக்கியம். வெளிவட்டாரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தைகளால் நீங்களாகவே கெடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவது மனதில் ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் ஆத்ம ரீதியான ஒரு நம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். சுபகாரிய தடைகள் நிமிர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று அனுகூலமான நல்ல செய்திகளுக்கு உண்டான அமைப்பு. பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் இல்லாமல் பயணங்கள், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், தொலைதூர பயணங்கள் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்தில் கூட பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். குடும்பத்தில் அந்நேர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் கவனம். மற்ற விஷயமெல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து லாபம், அனுகூலங்கள் காணப்படும். பயணங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீரத்தீர, மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரங்களை குறைப்பதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரத்தீர, மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பு என்பதையும் புது முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தின் நிமித்தமாக டக்கென்று ஒரு நல்ல முடிவு எடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிய வாக்குவாதங்கள் படபடப்பை ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த விஷயங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், அசியமசிய பொருள் சேர்க்கை, கடல் கடந்த உத்தியோகம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், சிறப்பாக அமைப்பு, தொழிலில் விசேஷமான சூழ்நிலை, தொழிலில் அபிவிருத்தி காணப்படும், மேலதிகாரிகள், உத்தியோகங்கள், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது போன்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியம். படிப்பு, தொழிலில் இருந்த சிக்கல் தீர, மனதில் இருந்த குறைகள் தீரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். சமூகத்தில் கூடா நட்பு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்கு போன்ற விஷயம் சாதகமான சூழ்நிலையை அணுந்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணத்தட்டுப்பாடு தீரும். எதிர்பார்த்த கடன் அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. வீடு, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவதற்கு போன்றதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த அமைப்பு மாறுவதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். படிப்பு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களெல்லாம் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். புது முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நன்மைகள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் பதட்டம் மட்டும் இல்லாமல் இருப்பதும் கடைசி நேரத்தில் கிளம்பிய அவசர அவசரமாக செல்வதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயம் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். பணத்தட்டுப்பாடு தீரும். ஏழரை சனியில் கூட புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படைய புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.